பசி, ஆனால் கான்ஃபிடென்ட் இருக்க போயிடுவேங்கிறது. இன்றைக்கி என்ன நான் புரிஞ்சிக்கிட்டேன் அப்படிங்கிறது அந்த விஷயத்தை நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். என்னென்னா, நான் யாரையும் நம்பி வரல, நான் என்னை நம்பி மட்டும்தான் வந்தேன். வணக்கம் புத்தா. மணி 6:40. தெலுங்கானா ஆந்திரா கரெக்டாக பார்டர் இந்த கிராமம், அங்கே தான் அந்த ஆர்ச்சி இருக்குது. இப்போ கோகையில் காமிக்கிறேன், கிளம்பிட்டேன். சந்திப்போம், இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். மணி 6:30 ஆச்சு. எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டேன். நைட்டிங் இங்கே வேறு பாம்பு இருக்கும் பாம்பு இருக்கும்னு வேறு சொல்லிட்டு இருந்தாங்க, ஆனால் ஒவ்வொன்றையும் கவனமாக பார்த்து பேக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சு. தெலுங்கானா பார்டருக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிட்டேன். ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நேற்று நினைக்கும்போது நமக்கு யார் சாப்பாடு கொடுப்பா என்ன ஏது எதுவுமே தெரியாமல் திடீர்னு வந்து ஒருத்தவங்க சாப்பாடு கொடுக்கறது எல்லாம் ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. காலையில் கிளம்புனது இங்கிருந்தான் கிளம்பி போக ஆரம்பித்தேன். ஆக்சுவலாக இந்த ரூட்டு ரொம்ப அவ்வளோ ரிஸ்க்காக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ரிஸ்க்னால் ஆள் நடமாட்டமே இருக்காது திடீர்னு கொஞ்சம் தூரத்தில் பார்த்திங்கன்னா. சுற்றி காடு, இதில் போக வேணாம் அப்படின்னு சொல்லி அதை நான் முயற்சி செய்து தான் இந்த ரூட்டை எடுத்தேன். சுற்றி காடு தான், எங்கேயோ தூரத்தில் ஒரு வண்டி வரும், நடுவில் ஊர்களே கிடையாது, அந்த மாதிரி ஒரு வழி. அது என்னமோ தெரியல, நான் எடுக்கிற ரூட்லாம் மட்டும் இப்படியே வந்து அமையுது. ஆனால் நான் அந்த ரூட்டை ரொம்ப என்ஜாய் பண்ணேன். இது பயங்கரமான மேடு, இப்படி இறங்கினா தூரத்தில் அங்கே போய் அப்படி கீழே பள்ளத்தில் இறங்கி மேடு ஏறுற மாதிரி தான் அந்த இடம் இருந்துச்சு. அவ்வளோ பெரிய மேடு அந்த இடம். அதாவது மேடுனா ஆப்போசிட்டில் மேடு, இந்த பக்கத்தில் இருந்து பார்த்தா இறக்கும். இப்படி தான் அப்படியே இயற்கை சூழல்லையே பயணித்தேன். நல்லா கொஞ்ச நேரத்தில் குளிர் வேறு பயங்கரமாக எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதான் வெயிலே தெரியல இந்த ரூட்டில். மறுபடியும் ஆந்திராவில் வந்து நல்லாயிருக்கும், தெலுங்கானாவில் நல்லா இருக்காது, இதாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் தெலுங்கானா தான் அவ்வளோ குளிர்ச்சியாக இருந்துச்சு எனக்கு தெரிஞ்ச வரையிலும், ஆந்திராவை விட. இதே மாதிரி அப்படியே ஒரு மாதிரி அப்படியே பனிமூட்டமாக புகமூட்டமாக அப்படியே போய்கிட்டு இருந்துச்சு வழி முழுக்க. இது முழுக்க இப்படி காட்டு வழி தான், இப்படி ஏறி இப்படி இறங்கி போய்கிட்டு இருக்கு இந்த வழி இந்த ரூட்டில். ஸோ ரொம்ப மேடும் பள்ளமும் இப்படி தான் இருக்குது. கொஞ்சம் தூரம் தள்ளிட்டு போகிறது அழுத்திட்டு போகிறது இப்படி தான் போய்கிட்டு இருக்கேன். எல்லாமே ஓடிட்டே இருக்குது. ஒரு பக்கம் வந்து என்னதானே என் மூச்செல்லாம் கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணி இப்போ முடிச்சுக்கிட்டு ஓகே நல்லதுனால பச்சுக்கிட்டு கேளு, ஒன்றும் இல்லை, எல்லாம் ஓகே ஆகும், எல்லாம் ஓகே ஆகும்னு எனக்கு நானே ஆறுதல் சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருந்தேன். இன்றைக்கி ரொம்ப ஃபேஸ் பண்ணுற பிரச்சனை என்னென்னா, ஊர் முழுக்க ஞாயிற்றுக்கிழமை ட்ராவல் பண்ணுறோம், ஊர் முழுக்க எல்லாருமே கேட்டுக்கிட்டே இருக்காங்க, எங்கே போகிற, ஏன் சைக்கிளில் போகிற, பைக்கில் போக வேண்டியதானே, இப்படி போகிறனால உனக்கு காசு கிடைக்குமா கிடைக்காதா, ப்ராஃபிட் ஆர் லாஸ், இதுதான் இவங்களோட இது மென்டாலிட்டி. சாதாரண மக்கள் என்ன யோசிப்பாங்க, எதுக்கு போய் பைத்தியகார மாதிரி போகணும் அப்படின்னு தானே யோசிப்பாங்க. இதே கேள்வி தான் இன்றைக்கி ரொம்ப நான் என்னோடய ரைடில் கூட நான் ரொம்ப டென்ஷன் ஆகல. இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லி தான் நான் ரொம்ப 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 டென்ஷன் ஆகிட்டேன். இப்படிதான் அங்கங்கே இங்கே பார்க் பண்ண வேண்டியது, ஸ்டாண்டு ஸ்டாண்டு இல்லை சுத்தமாக இருந்தோம். சம் அதர் பிளேஸ் இந்த பிளேஸ் பேர் வேறு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. சந்தப்பல்லு அப்படிங்கிற இடத்தை காண்றேன்.
இன்னொரு விஷயம் என்னென்னா, இதெல்லாம் ஒரு காலத்தில் நக்ஸலைட்ஸ் அதிகமாக இருந்த ஏரியா, நக்ஸலைட்ஸ் இருந்த ஏரியா. இது வந்து இப்போ தான் தெலுங்கானா ரோடு கொஞ்சம் டெவலப் ஆகிட்டுருக்கு. ஆந்திராவை காட்டிலும் தெலுங்கானாவோட ரோடு வந்து சூப்பர். என்னோடய பார்வையில் வந்து ஆந்திராவை காட்டிலும் தெலுங்கானா ரோட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பர் தரமாக இருந்துச்சு. கம்மம்ங்கிற டிஸ்ட்ரிக்ட்குள்ளே என்ட்ரி ஆகிட்டேன். காலையிலேருந்து சாப்பிடலை. ஸோ 100 ரூபா தான் இருந்துச்சு. அதையும் என் ஃப்ரெண்டு ராஜசேகருங்கிறவன் தான் போட்டு விட்டான். இங்கே சாப்பாடு கேட்டால் ஒரு இடத்துல சாப்பாடு இல்லை, பிரியாணி தான் இருக்குண்ணா இங்கே, அதுவும் 200 ரூபாய்ண்ணா இங்கே. அதனால் சாப்பிட முடியல. என்ன விஷயம்னா, இன்றைக்கி காலை ரைடு ஆரம்பிக்கும் போது என்கிட்ட ஆல்மோஸ்ட் 30 ரூபாயே என்னமோ தான் இருந்துச்சு. என்னமோ இல்லை, 30 ரூபா தான் இருந்துச்சு கையில். ஒரு 10 ரூபா, ஒரு 30 ரூபா அக்கௌண்ட்டில். காசுல எப்படி ட்ராவல் பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு தாட் ஓடிட்டாக இருந்தாலும், காசு கிடச்சிருச்சு, சாப்பாடை தேடி அரைஞ்சிக்கிட்டு இருந்தேன். சுத்தமாக ஊர் கிராமப்புறம் தான், இங்கேயும் உட்காரதுக்கும் கொஞ்சம் பயமாக இருக்குது. அதனால் கடைசியாக ஒரு கோவில் இந்த இடம் இருந்துச்சு, கண்டுபிடிச்சேன். இங்கே வந்து ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுத்தேன். ரெஸ்ட் எடுக்கலையும் ஒரு விஷயம், எங்கேயோ போயிட்டு இருந்த பசங்க திரும்பி வந்து எங்கே போகிறீங்க, ஏது போகிறீங்க, யூடியூப் சேனல் வச்சிருக்கலாம், இவ்வளோ டவுட்டும் இந்த பசங்க வந்து என்கிட்ட கேட்டுப்பாடானுங்க. வடிவேல் சொல்கிற மாதிரி சோதிக்காதீங்கடா அப்படிங்கிறது தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ரெஸ்ட் எடுக்கவே உள்ள இதே மாதிரி ஒரு 3 பேர் கேட்டு போயிட்டாங்க. இன்றைக்கி மட்டுமே கிட்டத்தட்ட இந்த இடத்துலேயே ஒரு 3-4 பேர், இன்றைக்கி மட்டும் ஒரு 60 to 65 பேருக்காவது இந்த பதில் சொல்லியிருப்பேன். வணக்கம் புத்தா. கம்மம் இன்னும் 65 கிலோமீட்டர் இருக்குது. பின்னாடி கால் கிட்ட ரொம்ப புண்ணாக இருக்குது. ட்ரௌசரும் ஒன்று தான் இருந்துச்சு. ட்ரௌசரும் என்கிட்ட ஒன்று மிஸ் ஆகிட்டு ஒன்று தான் இருக்குது. ஹைதராபாத் போய் தான் வாங்கணும். செம வலி. இன்னைக்கு நான் என்ன ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறேன், ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, எந்த ஒரு ரைடுமே உங்களை நம்பி மட்டும் ஆரம்பிங்க. ஏன்னா நான் எனக்கு ரைட் ஃபுல்லாக மேஜிக் நடக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். என்கிட்ட சாப்பிட்றதுக்கு இன்றைக்கி வந்து வெறும் 30 ரூபா தான் காசு இருந்துச்சு. என் ஃப்ரெண்ட் ராஜசேகர்னு சொல்லிட்டு அவன் தான் காசு போட்டு விட்டான்னு நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன். 100 ரூபா போட்டு விட்டான். இப்படி தான் நான் போய் சாப்பிட்ற இடத்துக்கு கேட்கும்போது 200 ரூபாய்க்கு தான் சாப்பாடு கிடைக்கும். திடீர் சாப்பாடு இருக்காது. திடீர்னு அபரிமிதமாக தேவைக்கு அதிகமாக சாப்பாடு கிடைக்கும். ஒருத்த வந்து சாப்பாடு கொடுத்துட்டு போவோம், அதை உங்களால் சாப்பிடவும் முடியாது, அது வேஸ்ட் ஆகுதுன்னு உங்களுக்கு கவலையாக இருக்கும், மிச்சமாக இருக்கும், அதை எடுத்து வச்சு உங்களால் சேவ் பண்ணி வச்சு மறுபடியும் சாப்பிட முடியாது. ஸோ அந்த மாதிரி சாப்பாடையும் ஃபுல்லாகவும் சாப்பிடவும் முடியாது, நிறைய வீணாகவும் ஆகலாம். ஸோ நல்லா இருக்கும்போது, நிறையா கிடைக்கும்போது எவ்வளோ அக்செப்ட் பண்ணுறோமோ, இல்லாத போது அதையும் அக்செப்ட் பண்ணுற மனநிலைக்கு முதல்ல ரைட் பண்ணும்போது ஒன்று இருக்கணும். நான் நிறையா பேர்த்துக்கிட்ட உதவிலாம் கேட்டேன். நான் ட்விட் கூட பண்ணியிருந்தேன். இப்போது தமிழிசை சௌந்தரராஜன் நான் உங்களை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்னராக இருக்காங்க தமிழ்நாட்டு ஆலையின்னு சொல்லி அதையும் ட்ரை பண்ணியிருக்கேன். மேபி ஹைதராபாத் போகும்போது அவங்கள நேரடியாக சந்திக்க முடியுதா என்னங்கிறது, இந்த பிரபஞ்சத்தோட உதவியோடு எப்படி நடக்குதுன்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்க்குறேன், பார்க்க முடியுதான்னு. தெரிஞ்ச எல்லா இடத்துலையும் முயற்சி பண்ணுவோம். எப்போவுமே உதவிங்கிற ரொம்ப பெரிய இடத்துல தான் இருந்து கிடைக்கணும்னு அவசியம் கிடையாது. சாதாரண ஒரு ஆள் பெரிய விஷயத்தை கூட பண்ணிட்டு போகலாம். நேற்று ரொம்ப பயங்கர பசியாக இருந்துச்சு. ரோட்டில் வந்தார், அவர் திடீர்னு சாப்பாடு கொடுத்தாரு. கொடுத்துட்டு இயேசுவே சொல்லுன்னுலாம் சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ அந்த அதை ஒரு டாப்பிக்காக தனியாக சொல்கிறேன், அந்த எக்ஸ்பீரியன்ஸை. ஒரு பெட்ரோல் பங்க்கில் படுக்கும்போது அவங்க வந்து சாப்பிட்றீங்களா, உங்களுக்கும் சேர்த்து சமைக்கிறேன் அப்படின்னு சொல்கிற ஆளுகளும் இருக்காங்க. ஸோ உங்களை கேள்வி கேட்டுட்டு டென்ஷன் ஆக்கிட்டு போகிற ஆளுகளும் இருக்காங்க. உங்கள் எனர்ஜி அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லும்போதே பாதி எனர்ஜி போயிடும். ஸோ உங்களை நம்பி மட்டும் என்றைக்குமே ரைட் பண்ணுங்கள். இவங்க உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க அப்படின்னு என்றைக்குமே நம்பி ரைட் பண்ணாதீங்க. நீங்கள் ரைட் பண்ணால் உங்களை நீங்கள் காப்பாற்றிக்க முடியும்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும். அதை விட்டு வேறு யாரும் வந்தாலும், எந்த ஒரு சொல்யூஷன் வந்தாலும், எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும், நீங்கள் தான் அழுத்தியாகணும், நீங்கள் தான் அந்த வழியை அனுபவிச்சாகணும். அதனால் அதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ மற்றவங்க உதவி செய்கிறாங்க செய்யல அதெல்லாம் தேவையில்லை. அடுத்தவங்களை நிறையும் சொல்ல வேணாம், குறையும் முடிஞ்ச அளவுக்கு நிறைய சொல்லுவோம், குறைகள் வேணாம். பஸ்ஸு மாறி போகிற சவுண்டு வேறு. ரெஸ்ட் எடுக்கிற ரெஸ்ட்
ரெஸ்ட் எடுக்கிற டைமில் தான் உட்காந்து பேசியிருக்கேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நிறைகளை மட்டும் பேசுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் இது பண்ணுறேன். இந்த பெயினெல்லாம் இருக்குது, அதையும் தாண்டி தான் ரைட் பண்ணிகிட்ருக்கேன். அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு ஒரு தூரத்தில் ஒருத்தன் வெற்றியை பார்த்தோன்னே வெற்றி அடைஞ்சவனோட அந்த வெற்றியை மட்டும் பார்த்துட்டு நிறைய பேர் கற்று பண்ணுறாங்க. அந்த வெற்றிக்கு பின்னாடி இருக்க வழியை யாருமே பார்க்குறதே கிடையாது. ஸோ வழிகள் நிறைஞ்சது தான் வெற்றி. உனக்கு இன்பம் வேணும்னா எப்பவும் துன்பமும் அதில் இருக்கும் அப்படின்னு ஓசோ சொல்லுவார். ஸோ வழியும் அதில் இருக்க தான் செய்யும். ஃப்ரெண்டு மத்தியானம் காசு கொடுத்து மனோஜ் ராஜசேகர் கடைசியாக இங்கே வந்து மீல்ஸ் கிடச்சிச்சு. சரி இப்போ தான் 3 மணிக்கு மீல்ஸ் சாப்பிட்றேன். ஆந்திராவோடய இங்கே தான் ஸ்வீட்லாம் வச்சாங்க. ஸோ கொஞ்சோண்டு புளிசாதம் நல்லாயிருக்கு. கல்லூர் அப்படிங்கிற ஊரை கிராஸ் பண்ணி முடியாது அப்படின்னு அதான் முடியாது மீன்ஸ் எனக்கு என்னமோ ரொம்ப ஒரு இடத்துல பெயின் ஆரம்பிச்சிருச்சு பின்னாடி. ஸோ அங்கே காயம் ஆரம்பிச்சிருச்சு. ஒரே ஒரு ட்ரௌசர் தான் இருந்துச்சு, அதை மாறி மாறி யூஸ் பண்ண அந்த ஒரே ட்ரௌசரை துவச்சி இது பண்ணால் ஒன்று மிஸ் ஆகிடுச்சு. காயம் இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். ஸோ அழுத்த முடியல, வலி இல்லை, இதுக்கு மேலே எனக்கு பொறுமையும் இல்லை. லிஃப்ட்டு ஏதாவது லாரியில் போட்டு ஹைதராபாத் போய் அங்கே போய் க்யூர் பண்ணலான்னு ஒரு யோசனை ஓடுது. இல்லைன்னா அழுத்திட்டே போயிடலாம், 2 நாள் ஆகும் ஹைதராபாத் போகணும்னா. ஸோ இன்னும் 220 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ பிளான் மாற்றணும். ஒரு சில டைம் இல்லை சுத்தமாக நடக்கவே முடியல. இன்றைக்கி கரெக்டாக சொல்லப்போனால் 90 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி இது பண்ணி எப்படியோ முடிச்சிட்டேன். அப்புறம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் பேசிட்டு இங்கே ஒரு பங்க்கு அண்டர் மெயின்டெனன்ஸில் இருந்துச்சு, அங்கே கேட்டேன். அப்புறம் சரி ஸ்டே பண்ணிக்கிங்க அப்படின்னாங்க. ஹைதராபாத்துக்கு இன்னும் 220 கிலோமீட்டர் இருக்குது. லிஃப்ட்டு கேட்டாவது போயிடலாம் லாரியிலுக்கு தூக்கி போட்டு அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அங்கே போயிட்டோம்னா ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் என்னாச்சோ கிளியர் பண்ணிவிட்டு மூவ் பண்ணலான்னு யோசிக்கிறேன். லிஃப்ட்டு கூட எதுவும் லாரியும் எதுவும் சிக்கலை, நடக்கவே முடியல. சில இடங்களில் அவ்வளோ பெயின், அந்த இடத்துல கையை வச்சாவே அவ்வளோ ஒரு இதாக இருந்த மாதிரி பெயின். ஸோ பார்க்குறேன், முயற்சி பண்ணி பார்க்குறேன். வண்டியில் 10,000 மனநிலையெல்லாம் வந்துச்சு, ஆனால் போகணும், என்ன ஆனாலும் பரவாயில்ல, நம்ம வெயிட் பண்ணியே போகலாம் அப்படின்ட்டு மருந்து வாங்கிட்டு வந்து கொஞ்சம் காயங்களுக்கெல்லாம் நைட்டு போட்டுட்டு இங்கே தான் தங்கியிருந்தேன். இந்த பெட்ரோல் பங்க் ஆக்சுவலாக யூஸ் ஆகல, க்ளோஸ்டு, எனக்காக இங்கே இடம் கொடுத்தாங்க.